தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ. நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். செப்டம்பர் 2017 முதல் செப்டம்பர் 2018 வரையிலான குரு பெயர்ச்சி பலன்கள் மகர ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதைத்தான் இந்த காணொலி காட்சியில் நாம் காணவிருக்கின்றோம். மகர ராசிக்காரர்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கும் வரை உறங்க மாட்டார்கள். இயற்கையாகவே அடுத்தவர்களுக்கு உபகாரம் செய்யும் குணம் உங்களுக்கு உண்டு. எதையும் வெளிப்படையாக சிந்திப்பீர்கள். செயல்பாடுகளும் ஒளிவு மறைவில்லாமல் இருக்கும். பாடல் மற்றும் இசையில் நாட்டமுடையவர்கள் நீங்கள். சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் பிற்காலத்தில் சுய உழைப்பால் முன்னுக்கு வருவீர்கள். அரசியலில் ஈடுபட சிலருக்கு வாய்ப்பு தேடி வரலாம். தலைமை தாங்கவும் ஆற்றல் பெற்றிருப்பீர்கள். உங்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களது வளர்ச்சிக்கும் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கீர்த்தி ஸ்தானத்திற்கும் 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கும் உரிய குரு பகவான் 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்திலிருந்து 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திற்கு பிரவேசம் செய்கின்றார். எதிலும் எச்சரிக்கை தேவை. எல்லா விஷயங்களும் ஒன்று போல் தோன்றினாலும் முடிவெடுப்பதில் சற்று அதிக அளவு கவனம் தேவை. சின்ன விஷயங்களில் கூட அதிக அளவு கவனம் செலுத்துவதும் விரோதிகளிடம் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் மிக அவசியம். பூமி சம்பந்தமான மற்றும் வீடு சம்பந்தமான விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும். உடனடியாக வீடு பூமிகளை தேர்வு செய்ய வேண்டாம். வீடு விற்பதாயினும் சற்று நிதானமாகவே முடிவெடுக்கவும். சுப காரியங்கள் சற்று நிதானமாகவும் தாமதமாகவும் நடைபெறும். கொடுக்கல் வாங்கல் சிக்கலாகவும் மனக்கசப்பை தருவதுமாகவும் இருக்கும். வரவேண்டிய பணம் தடைபடலாம். வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் உரிமையாளர்களுடன் சண்டையிடுவதும் வீடு மாறுவதும் தற்போது வேண்டாம். குழந்தைகளால் ஏற்படும் பிரச்சனைகள் பெரியவர்கள் வரை வந்து மன வருத்தத்தை உண்டாக்கும். வழக்கமான மன உறுதியை கைவிட வேண்டாம். எங்கு சென்றாலும் புன்சிரிப்புடனும் அமைதியுடனும் பழகுங்கள். வெற்றி நிச்சயம். கடுமையான சூழ்நிலைகள் கூட உங்கள் நிதான போக்கால் சரியாகும். இக்காலகட்டத்தில் சிறு சிறு சோதனைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் அவற்றையெல்லாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியமில்லாத அளவில் எண்ணற்ற நற்பணங்கள் நடைபெற உள்ளன என்பதால் நீங்கள் கவலையையும் பயத்தையும் விட்டுவிட்டு தைரியமாக இருக்கலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் போன்றவை கிடைக்கக்கூடும். தொழிலாளர்களும் சொந்த தொழில் செய்பவர்களும் முன்னேற்ற பாதையில் செல்ல முடியும். கலைஞர்கள் பாராட்டுகளும் பரிசுகளும் பெறுவதன் மூலம் உற்சாகம் அடைவீர்கள். அரசியல்வாதிகள் மேலிடத்தின் தயவால் புகழும் பெருமையும் அடைய வாய்ப்புண்டு. வியாபாரம் நன்கு நடப்பதன் மூலம் வியாபாரிகள் குறிப்பிடத்தக்க அளவில் லாபம் அடைய வழி உண்டு. பெண்கள் மாணவர்கள் ஆகியோர் பலரின் பாராட்டுகளை பெற்று திருப்தியான மனநிலைக்கு காணப்படுவீர்கள். விவசாயிகள் பெருமளவில் நலமான சூழ்நிலையில் இருந்து வருவீர்கள். உடல் நலத்தில் சிறு சிறு கோளாறுகள் ஏற்படும். ஆயினும் அவை உடனுக்குடன் நிவர்த்தியாகிவிடும். குடும்பத்தில் பொதுவாக குதூகலம் குறைவின்றி நிலவி வரும். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியையும் சனிக்கிழமைகளில் சனி பகவான் ஆஞ்சநேயர் ஆகியோரையும் வழிபட்டு வருவதனால் சிறு சோதனைகளும் ஏற்படாமல் காத்துக்கொள்ளலாம். உத்திராடம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக வழிகள் சிலருக்கு மேன்மையான நற்பலன்கள் உண்டாகலாம். என்றாலும் பெரும்பாலானவர்களுக்கு செய்து வரும் பணிகளில் எந்தவித மாற்றங்களும் ஏற்பட வாய்ப்பில்லை. தூரத்திலிருந்து நல்ல தகவல் தாங்கிய கடிதம் ஒன்றை பெறும் நிலை சிலருக்கு உண்டு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கும் பொறுப்பை சிலர் ஏற்க நேரும். சிலருக்கு அலைச்சல் மிகுதியால் உரிய நேரத்தில் உணவு உறக்கம் கிடைப்பது கடினம் என்றாலும் அதற்கும் பலன் கிட்டும் என்பதால் அதையும் பொருட்படுத்த மாட்டீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் செலவுகள் அதிகமாகி மனவருத்தம் தரக்கூடிய நிலை உண்டு. உடல்நலத்தில் அக்கறை செலுத்துவது அவசியம். உணவு விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. உடலுக்கு ஒவ்வாததை அறிந்து அவற்றை விலக்கிவிடுவது நல்லது. குறிப்பாக குளிர்ச்சியானவற்றை அறவே விலக்கிவிடுவது அவசியம். சகோதர வழியில் சில தொல்லைகள் ஏற்பட இடம் உண்டு. துரித உணவகங்கள் நடத்துவது உங்களுக்கு நல்ல ஆதாயத்தை தரக்கூடும். சிலர் மனக்கசப்பின் காரணமாகவோ அல்லது உத்தியோகம் சிறிது காலம் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ நேரலாம். எதிலும் பொறுமையை கடைபிடித்து வருவதன் மூலம் பெரும்பாலான சிக்கல்களை விரட்டி ஓட்டலாம். அவிட்டம் 1 மற்றும் 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தர்ம பணிகளில் ஈடுபட முனைவீர்கள். எல்லோரிடமும் அன்புடன் நடந்து கொள்வதன் மூலம் குடும்பத்தில் நிம்மதிக்கு இடம் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. அரசு வழியில் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி வாருங்கள். மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபடுவது சாலச் சிறந்தது. மேலும் மற்ற ராசிகளுடைய குரு பெயர்ச்சி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் ஸ்கிரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.